ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான பேபி பொட்டேட்டோஸ் நாளை எடுத்துருக்கேன். தோலை உரிச்சிட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க. பார்க்கும்போதே நல்லா நூடுல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். தோல் ஒன்று வச்சுட்டு நம்ம துருவி வச்சுருக்க பொட்டேட்டோ சட்டை ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தனியா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வேணுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. லிட்டில் பை லிட்டிலாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நல்லா திக்கான மாவு பதத்துக்கு வருங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். கொரியாண்டர் லீவ்ஸ் வேணுன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கையில் உருண்டை பண்ணுற அளவுக்கு வரணும் மாவு போதும். பேன் வச்சுட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். 1/1 ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கலாம், இல்லை சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனியன் பக்கோடான்றதை விட பொட்டேட்டோ பக்கோடான்றது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சுக்கு ஷைடிஸாகவும் வச்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. சாப்பிடவே ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும். தண்ணி திட்டமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பொட்டேட்டோ பக்கோடா ஸ்டடி ஆகிடுச்சு பாருங்கள். பிளேட்டை எடுத்து மாற்றிக்கலாம். செய்கிறதுக்கு 2 மினிட்ஸ் தாங்க ஆகும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.